நம்ம வந்து தமிழ் வீடியோ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வீடியோ தமிழ் வீடியோ பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து அஜீர்ண கோளார், நெஞ்சரிச்சல், மலச்சிக்கல். குவிக்காக இதை பற்றி வந்து பெனிஃபிட் ஓரியன்டாக பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ணால் இதுக்கு தீர்வாகும், ஏன் இது வருது, டென்ஷன் தான் வரும், ஸ்ட்ரெஸ் தான் வரும், நம்மளோட மனசை வந்து ரொம்ப போட்டு பயங்கரமாக குழப்பிட்டா வரும், சரியாக தூங்கலாம் வரும், அப்புறம் நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக ட்ராவல் பண்ணினே இருந்தால் அந்த இடம் மாற்றம் வந்துனே இருக்குது, பாடி ரொம்ப சூடாகிறதுனால அதனாலையும் வரும். ஆனால் மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் மனசுக்கு இதுக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. நம்ம மனசு வந்து நம்ம இதை லைட்டாக வச்சுக்கணும். கண்டிப்பாக வந்து நான் எல்லாருக்கும் வந்து இயற்கையை ரசிக்க சொல்லுவேன். நான் அதுக்கு இயற்கையை ரசிக்க மட்டும் இல்லை, நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம், நல்ல ஒரு மியூசிக் கேட்கலாம். ஸோ மனசு வந்து பிளேஸ் அ வெரி பிக் ரோல். உங்கள் மைண்ட் வந்து இதில் பெரிய ரோல் பிளே பண்ணுது. உங்கள் மனசை வந்து நீங்கள் கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கோங்க, ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு மன ரீதியான ஒரு அட்வைஸ். நம்ம ஸ்கூல் பொறுத்த வரைக்கும், நிலாஸ் மிஸ்டிக் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும், நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஹோலிஸ்டிக் ஹெல்த். பின்னா வந்து மனசு, உடம்பு, உயிர், அப்புறம் ஆன்மீகம் அண்டு உணர்வு, இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் வந்து ஹோலிஸ்டிக் ஹெல்த். ஸோ அதனால நம்ம இப்போ வந்து நம்ம இது குவிக்காக வந்து இந்த ரிசல்ட் உடனே பார்க்க போகிறது. மூணு எப்படி வந்து சரி பண்ணா வந்து மலச்சிக்கல், அஜீர்ண கோளார், அப்போ அஜீர்ண கோளார், அப்புறம் வந்து நெஞ்சரிச்சல். ஸோ இது ஏன் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்குறோன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இது மூணு பிரச்சனையில ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய உடல் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. ஆர்த்ரைட்டிஸ் கூட வரும். ஏன்னா வந்து மூட்டு வலி வரும். ரொம்ப ஆசிடாக இருந்துச்சுன்னா மூட்டு வலி, கழுத்து வலி, அது அடிக்கடி வந்து கழுத்து பிடிச்சிக்கிறது, இடுப்பு பிடிச்சிக்கிறது, இதெல்லாம் வந்து பிகாஸ் இதனால தான் வருது. ஸோ இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து வயிற்று ஒழுங்காக பார்த்துக்கணும். நான் வேலை வரைக்கும் சரியாக சாப்பிடணும் சொல்ல மாட்டேன், பசி எடுத்து சாப்பிடணும் சொல்லுவேன் நான். நீங்கள் உங்களுக்கு பசி எடுக்கலாட்டி அதுவே உங்களுக்கு ஒரு இதெல்லாம் பிரச்சனை இருக்கு அர்த்தம். பசி இல்லையா உங்களுக்கு இந்த பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அர்த்தம். ஸோ அப்போ வந்து மனசை கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு மன ரீதியாக உங்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தி இருந்தால் யாராக கிட்ட பேசுங்க, மனசு விட்டு பேசுங்க, அதுவே பாதி பிரச்சனை போயிடும். அப்படியே உங்களுக்கு யாரும் இல்லை சொன்னீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம ரெண்டு பேர் பேசலாம். ஐ வுட் லவ் டு ஹெல்ப் யூ அட் எனி டைம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்னால் ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் சின்ன ஹெல்ப் பண்ணணும்னா கண்டிப்பாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம குவிக்காக போகிறோம் இந்த வீடியோனா, ரிசல்ட் ஓரியன்டட் வீடியோ இது. நம்ம வந்து என்ன பண்ணால் இது வந்து தவிர்க்கலாம் அப்படி பேச போகிறோம். நம்ம சீரக தண்ணி, ஒரு லிட்டர் தண்ணி டெய்லி குடிக்கணும் சீரக தண்ணி. இது வந்து பெரியவங்களுக்கு, நீங்கள் குழந்தைங்க போய் ஒரு லிட்டர் தண்ணி கொடுக்க தேவையில்லை, ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா போதும் குழந்தைங்களுக்கு. இது வந்து பெரிய 17 வயசுக்கு மேலப்பட்டவங்களுக்கு ஒரு லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். அவங்க சீரக தண்ணி எப்படி பண்ணுறது, ஒரு 2 ஸ்பூன் சீரகம் நல்லா ஒரு லிட்டர் ஒரு 1.5 லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அது வந்து நீங்கள் பாட்டில் ஊற்றாதீங்க. ஏன்னா பிளாஸ்டிக்கு அது கொஞ்சம் பார்த்து நீங்கள் எப்படியாச்சும் வந்தாட்டி இல்லை சில எவசிபிள் பாட்டிலாம் வந்துருச்சு இப்போது. ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் டெய்லி குடிங்க, ஒரு லிட்டர் தண்ணி குடிங்களே ஒரு நாளைக்கு. அப்புறம் வந்து அடுத்தது வந்து நீங்கள் வந்து இந்த மஞ்சத்தூள் சாப்பாட்டில் நிறைய சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்க மஞ்சத்தூள் எப்படி பண்ண சாப்பிட்ணுன்ட்டு அந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் வேணால் உங்களுக்கு கீழே போடுறேன்னா உங்களுக்கு. மஞ்சத்தூள் என்னால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் சாப்பிட முடியாது நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மாத்திரையை உள்ளர போட்டுக்கோங்க. ஏன்னா மஞ்சத்தூள் மாத்திரை எனக்கு அது சொல்ல எனக்கு மனசே இல்லை அப்படி சொல்கிறதுக்கு. ஆனால் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கும் போய் சேர்றதுக்காக நான் இப்படி என்னை மாற்ற வேண்டியதாக இருக்குது. ஸோ ஆனால் வந்து எனக்கு அதில் வந்து பெருசாக உடன்பாடு கிடையாது. ஏன் மஞ்சத்தூள்னா மஞ்சத்தூளில் ஆன்டிசெப்டிக் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம இம்யூனிட்டி பூஸ்டப் ஆகும். ஆசிடிட்டி பிரச்சனை இருக்கவங்களுக்கு, வயிற்றுக்கோளர் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்களுக்கு இம்யூனிட்டி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகுது. ஸோ அதை சரி பண்ணுறதுக்காக ஒரு மாத்திரையை போற தப்பே கிடையாது. இல்லாட்டி அரை ஸ்பூன் மஞ்சத்தூளை டெய்லி ஆர்கானிக் மஞ்சத்தூளை ஒரு அரை ஸ்பூன் வந்து வாயில் போட்டு வார்ம் வாட்டர் குடிச்சிங்கன்னா ஓகே. இது ஐஸ் வாட்டர் குடிக்கிறது நோ நோ. நீங்கள் வந்து வார்ம் வாட்டர் குடிக்கலாம், இல்லாட்டி டேப் அந்த கனடாவில் டேப் வாட்டர் குடிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் அந்த ரூம் டெம்பரேச்சர் தண்ணி குடிக்கலாம் நீங்கள். ஸோ அது வந்து எதுக்கான ஆன்டிசெப்டிக்கு, ஏன்னா வந்து உங்களுக்கு இந்த மூணு பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்கள் இம்யூனிட்டி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகுது. அதுக்காக இது ஒரு சொல்யூஷன் நம்ம சொல்கிறோம்.
இன்னொரு சொல்யூஷன்னா வந்து சியா சீட் இல்லாட்டி சப்ஜா விதை. சியா சீட் வந்து அமெரிக்கா கனடா யூகேலாம் நிறைய சீப்பாக கிடைக்குது. ஸோ அதை வந்து ஹாஃப் ஸ்பூன் சியா சீடு இரவு நேரத்தில் வந்து தண்ணியில் போட்டு மூடி வச்சுருங்க. காலையில் ஃபர்ஸ்ட் இங்கே கேட்டால் ப்ரஷ் அ டீத் அண்ட் கோ ட்ரிங்க் தட் வாட்டர். காலை எஞ்ச உடனே வாய்ப்பு பல் தேய்ச்சிட்டு போய் அந்த தண்ணியை குடிங்க. இதுதான் ஃபர்ஸ்ட், அதுதான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் உள்ளார போகிறது உடம்புக்குள்ளார. சுடுதண்ணில் போட்டு காலைல போட்டு குடிக்கலாமா? நோ, யூ கேன் டூ தட். நீங்கள் நைட்டு போட்டு காலை குட்டா தான் அது ஃபெர்மெண்டேஷனில் உங்களுக்கு பாடி கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அப்படி தான் நீங்கள் சாப்பிடணும். இந்தியாவில் என்ன பண்ணலாம், நிறைய பயங்கர வெயிலாக இருக்குது, என்ன பண்ணலாக்கானா பானையில் போட்டு வைங்க, மூடி வைங்க, அடுத்த நாள் காலை குடிங்க. நோ ப்ராப்ளம், பிரச்சனையே இல்லை. வெரி குட் ஃபார் ஹெல்த். சப்ஜா வெதை தான் சியா சீட், அதே தான் அதே பெனிஃபிட் தான் கொடுக்குது உங்கள் ஹெல்த்துக்கு. ஸோ அதனால இந்தியாவில் வந்து சப்ஜா வெதை யூஸ் பண்ணலாம். ஹாஃப் ஸ்பூன் போதும் பெரியவங்களுக்கு. அது சாப்பிட்றதால என்ன ஆகும், உங்களுக்கு வந்து அஜீர்ண பிரச்சனை குறையும். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இங்கேருந்து வயிற்று ஃபுல்லாக கிளீன் பண்ணணும். அதனால கான்ஸ்டிபேஷன் இஷ்யூவை நம்ம கிளியர் பண்ணுறோம். வெளியே ஒழுங்காக போவோம் நம்ம, அந்த பிரச்சனையே இருக்காது நம்மளுக்கு. அப்புறம் வந்து நம்மளுக்கு ஆசிடை பேலன்ஸ் பண்ணுது, அதனால நம்மளுக்கு நெஞ்செரிச்சல் கம்மியாகுது. அப்புறம் இது கூட என்ன நம்ம செய்யணும், பாலை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து பால் வந்து நம்மளுக்கு ஜென்ரலாக நம்மளுக்கு செமிக்காது. பால் வந்து செமிக்கிற ப்ராடக்டே கிடையாது. 6 வயசுக்கு அப்புறம் நம்மளுக்கு செமிக்கிறது வந்து கம்மி. இது வந்து நாங்கள் ஆயுர்வேதத்துலேயும் பாரம்பரிய வைத்தியமும் இது நாங்கள் ஃபாலோ பண்ணுறது உண்டு. ஆனால் இப்போ வந்து பால் தான் கால்சியம்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ வித இருக்குது கால்சியம் நம்ம உடம்புக்கு வரத்துக்கு. ஸோ அதனால வந்து பாலை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து நம்ம அந்த இந்த பிரச்சனை இருக்கக்குள்ள இந்த பால் ஊற்றினா போய் அது முறிஞ்சிருது. இட்ஸ் நாட் அ வெரி ஹெல்த்தி, ரொம்ப ஹெல்த்தி கிடையாது அது. ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அப்புறம் வந்து நம்ம இன்னொரு பாயிண்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு பசி இல்லாட்டி கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை கொஞ்சம் கவனம் போடணும். ஏன்னா வந்து பசியே இல்லாமல் இருந்தால் நிறைய ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறோம் நம்ம வந்து இந்த பெரிய பெரிய நோயெல்லாம் வர்றதுக்கு. அந்த நோய் பெயர் சொல்ல எனக்கு விருப்பம் கிடையாது உங்களை, ஏன்னா நான் உங்களுக்கு பயமுறுத்த விரும்பலை. ஓகேங்களா? ஸோ நிறைய பெரிய நோயெல்லாம் இருக்கு இல்லையா, சாவுக்கு நோக்கி கொண்டு போகிற நோயெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து நீங்கள் கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக இருங்க. ஸோ வயிற்று ஒழுங்காக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பசி எடுக்கணும், வெளியே சரியாக போகணும், நெஞ்சரிச்சல் இருக்கக்கூடாது. இது இட்ஸ் அ மஸ்ட். டெய்லி எல்லோரும் பாத்ரூம் போகணும், டெய்லி எல்லாம் வாஷ்ரூம் போகணும். இது வந்து ரூல், பேசிக் ரூல். இன்ஃபேக்ட் நான் என்கிட்ட ஸ்கூலுக்கு டீச்சிங்க்கு படிக்க வரவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து 2x a day போகணும் சொல்லுவேன் வாஷ்ரூம். ஏன்னா வந்து சிஸ்டம் அப்படி கிளீன் ஆனால்தான் யூ வில் பி ஏபிள் டு, உங்களால் வந்து அந்த பிரபஞ்ச சக்தியை வந்து உடையில வந்து அதிகமாக ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் அ மஸ்ட். நான் எல்லா பசங்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது, உங்களுக்கு யாருக்காச்சும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம தனியாக ஒரு வீடியோ அதை பற்றி பேசுவோம் ரொம்ப. இப்போ வந்து இன்னொரு விஷயம் நம்ம பேச வேண்டியது வந்து, யாருக்காச்சும் வந்து டீ காஃபி பழக்கம் இருக்குது, என்னால் விட முடியல, டீ காஃபி கண்டிப்பாக நோ நோ தான், ஆனால் உங்களால் விட முடியல, என்னால் அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணோம்னா காலங்காத்தால குடிக்காதீங்கப்பா. ஃபர்ஸ்ட் திங் எழுந்த உடனே டீ காஃபி குடிக்காதீங்கப்பா. இந்த சியா சீட் தண்ணியும் இல்லை சப்ஜா சீட் தண்ணியும் அதை குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு 1 மணி நேரம் கழிச்சு சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறம் டீ குடிங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா அது வந்து ஸ்டில் பெட்டர். இது வந்து உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் உங்களுக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு, இன்னும் அதுதான் பண்ணுவோம்ல, இது ஆல்டர்னேட்டிவ். ஸோ அதுமாரி பண்ணுங்க. அப்புறம் இல்லை சில பேருக்கு வந்து ஆஸ்மா பிரச்சனை இருக்கும், ஆனால் ஸ்டில் அவங்களுக்கு அஜீர்ண பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கு வந்து சுக்குமல்லி காஃபி வந்து பனக்கல்கண்டு போட்டு ஒரு சாயந்தர நிலையில் கொஞ்சமாக குடிக்கலாம். அதனால காரமாக பண்ணிடாதீங்க, ஏன்னா வந்து உங்களுக்கு நெஞ்சரிச்சிருக்கு, நாட் வெரி குட். ஆனால் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண வச்சுக்கோங்களேன். இது நீங்கள் வந்து எப்போ நீங்கள் சுக்குமல்லி காஃபி உங்கள் டயட்டில் நீங்கள் சேர்க்கலாம்னா, நீங்கள் அந்த ஜீரக வாட்டரு, இந்த டர்மரிக் பவுடரு, அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த மற்ற சொன்ன இல்லைங்களா, பாலை அவாய்ட் பண்ணுறது, அப்புறம் பாலை அவாய்ட் பண்ணுறது, இது மூணு நீங்கள் ஆரம்பித்து ஒரு 4-5 நாள் கழிச்சு நீங்கள் இரவு ஒரு சாயந்தரம் 6 மணிக்குள்ள ஒரு சுக்குமல்லி காஃபி குடிக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு மோஷன் பிரச்சனையை வந்து சரி பண்ணும், கண்டிப்பாக ஒன்றும் கொஞ்சம் சரி பண்ணும், அஜீர்ண பிரச்சனையும் உங்களுக்கு சரி பண்ணும். ஆனால் அண்டு உங்களுக்கு இந்த உடம்பு ரொம்ப கூலிங் ஆகாது. ஸோ அது வந்து சுக்குமல்லி காஃபி வந்து இந்த மழை காலத்துலேயும் குளிர் பிரதேசத்துலேயும் நம்ம கண்டிப்பாக அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதுமாரி நம்ம வந்து ஒரு டயட் சார்ட் நம்ம பண்ணக்குள்ள நம்மளுக்கு வந்து நாளையில வந்து பாடி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது. ஏன்னா நம்ம வந்து மஞ்சத்தூள் சாப்பிட்றோம், சுக்குமல்லி காஃபியை வந்து வெரி குட் ஃபார் ஹெல்த்து. அப்போ இல்லாமல் நம்ம பாலை வேற கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறோம்,
ப்ளஸ் வந்து நம்ம வந்து சியா சீட் வந்து ரெகுலராக சாப்பிட்றோம். சியா சீட் சாப்பிட்றதுல கண்டிப்பாக மோஸ்ட் ப்ராப்ளம் 99% உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ இருக்காது. அப்படியே உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது அர்த்தம். ஸோ அப்போ வந்து அதை இன்னும் கொஞ்சம் நம்ம அட்டென்ஷன் போட வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதை ஹெல்ப் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு சியா சீடு இதெல்லாம் சாப்பிட்டும் உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சுன்னா, நீங்கள் அந்த கொத்தமல்லி இலை இருக்கு இல்லைங்களா, கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி, அப்புறம் வந்து புதினா இலை ஒரு கைப்பிடி எடுத்து கொஞ்சம் லேசாக மிக்ஸியில் போட்டெல்லாம் அரைச்சிருங்க. இல்லாட்டி நான் ஆக்சுவலாக அம்மியில் அரைக்கிறது, கொஞ்சம் இஞ்சி போட்டு அரைச்சிட்டு அதை வந்து நம்ம இட்லிக்கு தொட்டுக்கையாக சாப்பிட்லாம். ஏன்னோ அப்படி சாப்பிட்லாம். இல்லாட்டி இல்லை எனக்கு அதெல்லாம் முடியாது, யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, ஏன்னோ நான் வந்து ஒர்க் அம்மி லைக் 20 வயசுக்கு சின்ன பசங்கள்லாம் வந்து இந்த சட்னி சாப்பிடுமா எனக்கு தெரியல. நான் வந்து இங்கே என்ன சொல்கிறது, ஒரு ஸ்மூதி பண்ணி குடிச்சிருங்க சொல்கிறது. அதை வந்து ஒரு பிடி கொரியாண்டர், ஒரு பிடி புதினா, ஒரு சின்ன துண்டு ஜிஞ்சர், அப்புறம் வந்து ஒரு அமலா நெல்லிக்காய், அப்புறம் கொஞ்சம் தேன், அப்புறம் கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா மிக்சியில் அடித்து அதை வந்து ஃபில்டர் பண்ணாமல் குடித்தா ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபில்டர் பண்ணி குடிச்சின்னா பரவாயில்லை, ஏன்னா ஸ்டில் ஓகே. இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை 100% சரியாயிடும். மலச்சிக்கல் மட்டும் இல்லை, இது நிறைய நற்குணம் இருக்குது. இல்லை இதேமாரி சட்டனாக வெயிட் லாஸ் ஆகும், கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த அந்த பெண்களுக்கு உரிய அந்த அந்த பிசி ஓடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மல்டி நிறைய இருக்குது, ஆனால் இது வந்து நம்ம ஜீரணத்துக்கும் நல்லது, ஆசிட் ரிஃப்ளக்ஸும் நல்லது, இந்த வெளியே போகிறதுக்கும் நல்லது. ஸோ இது வந்து நம்ம சுற்றலாம். யாருக்கு ரொம்ப குரோனிக்காக இருக்குதோ, இல்லைக்கா நாங்கள் மற்றது பண்ணோம், ஒன்றும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா இந்த இந்த ஜூஸை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நான் டெய்லி சாப்பிட சொன்னால் நோ, இந்த ஜூஸை நீங்கள் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து நம்ம ரூல் பண்ணி எனி திங் பச்சை காய்கறி வாரத்தில் 3 நாள் சாப்பிட்டோம்னா மோர் தென் என்ன. ஸோ அதனால நீங்கள் நீங்கள் பார்த்து நீங்கள் பண்ணுங்க. இன்னும் மோர் தென் என்ன, நான் அது பாடி நம்ம அடிக்ட் ஆகக்கூடாது, ரைட். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா பாடிலாம் சரியாயிட்ட பிறகு நீங்கள் வாரத்தில் 2 நாள் ஆக்கிடுங்க, இல்லை வாரத்தில் 1 நாள் ஆக்கிடுங்க. ஏன்னா எதுவுமே நம்ம பாடி ரொம்ப பழகக்கூடாது, ரைட். இது வந்து நம்ம வந்து ஒரு சரி பண்ணி ஒரு ரெகுலர் லைஃப் வர்றதுக்கு 20 மினிட்ஸ் டெய்லி நடங்க, 20 நிமிஷம் டெய்லி நடக்கணும். அந்த நடக்கக்குள்ள வந்து ஃபோனை பார்த்தே நடக்கக்கூடாது, ஃபோனை வச்சுட்டு ரெண்டு ஃபோன் பேசி நடக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து நோ நோ நோ. அது வந்து நீங்கள் உங்களுக்காக நீங்கள் உங்கள் கூட இருக்கீங்க தனியாக. வேணும்னா நீங்கள் ஒரு உங்கள் எக்ஸ்கியூஸ்மி உங்கள் கூட யாராச்சும் உங்கள் துணவனார், உங்கள் கணவர், உங்கள் ஒய்ஃபை, உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை நீங்கள் தனியாக போனீங்கன்னா ஓகே. நான் வந்து சம்டைம்ஸ் நான் சொல்கிறது ஏன்னா வந்து வீட்டில் பசங்களாம் இருப்பாங்க, நான் அவரோட தனியாக இருக்க முடியாது, இந்த டைம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், வெல் டன் குட், அட்லீஸ்ட் உங்கள் ரிலேஷன்ஷிப் பாண்டாக ஆகுது. மனசை லைட்டாக வச்சுக்கோங்க, அது ரூல் நம்பர் 1. நீங்கள் எல்லாம் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணினாலும் மனசு வந்து ஹாப்பியாக இல்லாட்டி பிரச்சனை கன்ஃபார்ம்லாம் இருக்குது. ஸோ வந்து மெயின் கீ வந்து உங்கள் மனசு, உங்கள் மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. நம்மளுக்கு பாதியில் முக்கால்வாசி நோய் எல்லாம் மனசு சம்மந்தப்பட்ட நோய் தான். மனசு கவலையாக இருந்துச்சுன்னா நம்ம உடம்பு கெட்டு போகும், இன்னும் இதெல்லாம் இருக்குது. அப்போ மனசு எப்படி நான் சந்தோஷமாக வச்சுக்கிறது, என்கிட்ட நிறைய கோர்சஸ் இருக்கு, எக்ஸ்கியூஸ் மீ, நாங்கள் நிறைய உங்களுக்கு தியான கிளாஸ் சொல்லி கொடுக்குறோம், செல்ஃப் லவ் மெடிடேஷன் இருக்குது, அப்புறம் வந்து உங்களுக்கு ஹீலிங் நிறைய ஸ்கோப் இருக்குது, நிறைய ஹீலர்ஸ் இருக்கிறாங்க. நான் எனக்காக மட்டும் சொல்ல, நீங்கள் என்கிட்ட மட்டும் அவசியம் கிடையாது, நிறைய ஹீலர்ஸ் இருக்காங்க. ரீச் அவுட் ஃபார் ஹெல்ப். உங்களால் தொடர்ந்து சோர்வாகவே இருந்தீங்கன்னா ரீச் அவுட் ஃபார் சம்படி. இல்லை அக்கா நான் எல்லார்ட்டையும் பேசிட்டு போன ஒரு மாதிரியாக இருக்குது, நான் எல்லார்ட்டையும் ஓப்பன் பண்ண முடியாதுன்னா என்ன மெசேஜ் பண்ணுங்கள், கான்ஃபிடென்ஷியல், ரைட். நான் உங்களுக்கு ஒரு உங்கள் ஃப்ரெண்டாக உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன், ஏன்னா அது முடிஞ்ச ஹெல்ப் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுவேன். கண்டிப்பாக மனசு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல ஹாப்பியாக இருங்க, ஹாப்பியாக இருக்கிறது நம்ம பர்த் ரைட், நம்ம கண்டிப்பாக நம்ம பண்ணணும். ஐ ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ் யூ, உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ.